Hi friends, ellarkum vanakkam. Welcome back to our channel Jobcaam. In this video, again, we will district code notification. Yes, Tamilnadu full irukkira ella aangal pengal apply panna mudiyum. Typist appuram steno grade 3 ketranga. Further qualification ana eppadi neenga apply pannu application forms enga kadaikum. Official website na appadina ella thagaval namba theliva paakalam. Last year neenga apply pannadhukku offline mode la 9/9/2022. Qualification nu pathina 10th pass pannavanga 12th pass pannavanga degree mudichavanga ellarume apply panna mudiyum. Idhu maari mukkiyamana Tamilnadu jobs avadum illa private jobs avadum job card admit card answer key result ellame neenga நம்மளோட ஆபீஷியல் டெலிகிராம் லிங்க்ல தெரிஞ்சு கொள்ள முடியும். இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம நீங்க ஜாயின் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த குரூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோட் ஜாப் பத்தினா ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஜாப் தான். நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்னா ஃபில் அப் பண்ணிட்டு கன்சர்ன் பிளேஸ் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போ ஸ்கிரீன்ல பாக்குறது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல உங்களோட பேர், ஃாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் கல்வி தகுதி கேட்டிருப்பாங்க. சோ கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா SSLC பொது தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைப்பிஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. ஏன்னா டைப்பிஸ்ட் அப்புறம் ஷார்ட் ஹேண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ டைப்பிஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் ஹையர் கிரேட் லோயர் கிரேட் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். இதே மாதிரி நீங்கள் ஸ்டெனோக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் ஹேண்ட் ஆல்சோ நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக அவங்க கேட்டிருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த 5 பாயிண்டில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இதை ஃபில் அப் பண்ணணும். ரைட் சைடில் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டுங்க. ஸோ ஃபோட்டோ நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணக்கூடாது, நீங்கள் பேஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் கேட்டிருப்பாங்க, இனப்பிரிவு கேட்டிருப்பாங்க, ரிசர்வேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, அப்புறம் ஜாதி, மதம், பிறப்பிடம், நீங்கள் திருமணமானவரா, நிரந்தர முகவரி என்ன, அரசு பணியில் முன் அனுபவம், ஸோ இருந்தால் ஆம் தங்க இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் முன்னுரிமை கேட்குறீங்க அப்படின்னா ஆம் கொடுத்துரு. என்ன இன்ஃபர்மேஷன் தர மாதிரி இருக்கும், ஆதரவற்ற விதவையா, இல்லை நீங்கள் மாற்றுத்திறனாளியா, முன்னாள் இராணுவ படை வீரரான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இல்லை கொடுத்துருங்க. தமிழ் வழி கற்றவரா அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு அதற்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணும். இல்லைன்னா இல்லை கொடுத்துருங்க. விண்ணப்பதாரரின் மேல் காவல்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில் உள்ளதா, அந்த மாதிரி கேசஸ் இருந்தால் எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துட்டு இணைக்கப்பட்ட சான்றிதழ்கள் நகல்கள் எண்ணிக்கை, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணீங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஆதார் கார்டு, உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மாதிரி இருந்தால் எத்தனை காப்பீஸ் நீங்கள் அந்த 4 பேப்பர் அப்படின்னா நீங்கள் 4 அப்படின்னு தர மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு பிளேஸ் டேட் எழுதி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ண மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் A4ல பிரிண்ட் பண்ணி எடுத்துங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த மாவட்டம் பாஸ் பண்ணது அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டம். எஸ்பெஷலி ஃபார் நாகப்பட்டினம் பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டேர்ம் அங்கே யூஸ் பண்ணல. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி, டைப்பிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 வேகன்சி இருக்குது. டைப்பிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சேலரி வந்து 19,500 to 60,000 சொல்லிட்டாங்க. அண்ட் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பதவி வந்து தற்காலிகம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பட் சேலரி பொறுத்தவரை ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். ஸோ முற்றிலும் தற்காலிகமானது அப்படின்னா ப்ரொபகேஷன் பீரியட் வரைக்கும் ஏற்கலாம். ஸோ ஃபர்தர் அவங்க பர்மோன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். 10th பாஸ் பண்ணிட்டு டைப்பிஸ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி சீனியர் ஆர் ஜூனியர் கிரேட் கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும் ஃபார் தமிழ் ஆர் இங்கிலீஷில். இந்த டைப்பிஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா எனி ஒன் ஹையர் கிரேட் இருக்கணும். இப்போ இங்கிலீஷ் நீங்கள் ஹையர் கிரேட் அப்படின்னா தமிழ் ஜூனியர் இருக்கலாம், தமிழ் ஹையர் அப்படின்னா இங்கிலீஷ் நீங்கள் ஜூனியர் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் டைப்பிஸ்ட்டுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக 15 வேகன்சி இருக்குது. அப்புறம் ரிசர்வேஷன்ஸ் இதில் இருக்கும், இது நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கிரேட் 3 கேட்டிருப்பாங்க. சேலரி 20,600 to 65,500 இருக்கும். அதே மாதிரி கல்வி தகுதி இந்த டைப்பிஸ்ட்டுக்கும் சொல்லிட்டாங்க, ஒன்ஸ் நீங்கள் இதை படித்து பாருங்கள். 7 வேகன்சி இருக்குது, ரிசர்வேஷன்ஸ் இங்கே இருக்கும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 1/7/2022 படி 18 வயசுக்கு மேலே இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் ஃபார் ஆதி திராவிடர், பழங்குடியினர், அறந்தநிலை பார்த்தீங்கன்னா 35, பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிசி முஸ்லீம்ஸ்க்கு 32, ஜென்ரல் கேட்டகரி 30 இருக்கணும். நீங்கள் ஊனமுற்றோர் இருந்தால் உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் 40 இருக்கலாம். எக்ஸ்சர்விஸ்மேனாக இருந்தால் 53 இருக்கலாம். எக்ஸ்சர்விஸ்மேன்லேயே வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் 53 அண்ட் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 48 இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டேட் பார்த்துட்டோம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கவரில் போட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான எல்லா ரிலவன்ஸ் சர்டிஃபிகேட் கல்வி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் எல்லாமே ஃபில் அப் பண்ணிட்டு ஃபோட்டோ ப்ராப்பராக ஒட்டி எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ அட்டாச் பண்ணிட்டு முதன்மை மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிமன்றம், நாகப்பட்டினம் அப்படிங்கிற அட்ரஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விண்ணப்பதாரின் அறிவுரைகளை நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் நேம் எழுதி அப்புறம் என்ன போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இதெல்லாம் சொல்ல சொல்லியிருப்பாங்க. இதெல்லாமே தமிழில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஒன்ஸ் நீங்கள் படிங்க. அட்மிட் கார்டாமே பார்த்தீங்க அப்படின்னா ecode.government நாகப்பட்டினம் அப்படிங்கிற வெப்சைட்டில் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்தராக டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.